பேச்சு நானும் கொம்பு தேனு எடுக்க மலையேறி தான் போனேனுங்க எதிரே வந்த காட்டு முனி நல்ல புதிர போட்டு போயிடுச்சே புதிராவுக்க யோசிச்சதும் பல புதிய நினப்பு வந்துடுச்சு கொம்பு தேனும் கிடைச்சிடுச்சு கூட புதிரும் நல்லா விளங்கிடுச்சு இதைத்தான் பார்த்த காட்டு முனி அசந்து பேரு ஒன்று கொடுத்து புட்டான் பேச்சு நானும் புதுர போட்டா விளக்க வேறு ஆறு சொல்லு கண்ணு வேறு ஆறு சொல்லு கண்ணு தன்னா நானே தானே நானே நானே தானா நானே தானே நன்னே பேச்சு என் பேச்சு என்ன பண்றீங்க நானா பூ கட்டிக்கிட்டு இருக்கேன் கொடுங்க நானும் சேர்ந்து கட்டுறேன் பேச்சு சொல்லுங்க இல்ல என்ன குளத்துல கல் எரிஞ்சா போல நெளியறீங்க அது நானும் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன் என்னால முடியல அந்த விடுகதைக்கு பதில் என்னன்னு சொன்னீங்கன்னா ஓ அதானா சரி சரி நானே விடுவிக்கிறேன் நான் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா தாத்தா ஓ நல்லா இருக்க சலசலன்னு சந்தைக்கு போறான் வந்து அடையிறான் பொந்துக்குள்ள அதுதானே அதுக்கு பதில் என்ன பேச்சு நாக்கு தான் அதுக்கு பதில் நல்லா பாருங்க சலசலன்னு சந்தைக்கு போறானா வந்து அடையறான் பொந்துக்குள்ள அட ஆமா சலசலன்னு சந்தைக்கு போறான் வந்து அடையறான் பொந்துக்குள்ள அட சந்தைக்கு போற மாதிரியே எல்லாத்தையும் தின்னுட்டு எல்லார்கிட்டையும் பேசிட்டு நாக்கு வாயிங்கிற பொந்துக்குள்ளத்தானே போகுது தாத்தா அடடா பேச்சு அருமை அருமை இதே மாதிரி இன்னொன்னு சொல்லுங்களேன் இந்தா சொல்றேன் கதகதையா கதகதையாம் காரணமா இந்த பேச்சு போடும் விடுகதைய கேட்கணுமா கதகதையாம் கதகதையாம் காரணமா அந்த விடுகதைக்கு சாவி போட்டு துறக்கணுமா கருப்பு துணியில வெள்ளித்தட்டு துணி வெளுத்தா தங்கத்தட்டு அது என்ன என்னது கருப்பு துணியில வெள்ளித்தட்டு துணி வெளுத்தா தங்கத்தட்டா ஆமா கருப்பு துணியில வெள்ளித்தட்டு துணி வெளுத்தா தங்கத்தட்டு தோசைக்கல் தானே தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு காலையில கூட உனக்கு பிடிக்கும்னு செஞ்சு தந்தனே அந்த பணியாரம் தானே கிடையாது பேச்சு நீங்களே பதில சொல்லிடுங்களேன் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பணியாரம் சுட்டு தரேன் தோசை நான் சொல்ல மாட்டேனே நீங்க தான் சொல்லணும் யோசிங்க இவர் கூட சேர்ந்து நீங்களும் யோசிங்க முயற்சி திருவினையாக்கும் முயற்சி செய்யுங்க பேச்சு நாளைக்கு பதிலோட வாரேன் கூடவே இன்னும் நிறைய விடுகதையோட வாரேன் தானா நானே தானே நன்னே